हेलो फ्रेंड्स, मुपद वगैयान मूलिकेला सेत्तु पन्न होममेड हर्बल हेयर ऑयल उंगलुक्कु यारुक्कु वेणुम्ना एन्ना इदुल कुडुत्तिरुक्कर नंबरुक्कु कॉन्टैक्ट पन्नुंग। हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது சில்லி புரோட்டாவும் எக் புரோட்டாவும். இந்த ரெண்டையும் நாம நினைச்சப்பெல்லாம் செஞ்சு சாப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி ஆகாஷ் பிராண்டில இருந்து இன்ஸ்டன்ட் சில்லி புரோட்டா மற்றும் எக் புரோட்டா வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இதுல ஆகாஷ் எக் புரோட்டா எப்படி செய்யறது அப்படினு நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டுருக்கோம். அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்திருக்கேன், அந்த லிங்கை செக் பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லங்க, ஆகாஷ் பிராண்ட்ல நிறைய ஹெல்தியான நூடுல்ஸ் அண்ட் சேமியா வெரைட்டிஸும் இருக்கும். அந்த வீடியோஸோட லிங்கும் ஆகாஷ் ஃபுட் ரெசிபீஸ் லிங்க்னு சொல்லிட்டு நான் ஒரே லிங்கா கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த லிங்கை செக் பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு கொரியர் பண்ணி அனுப்பி வச்சிருவாங்க. இப்போ இதில் இந்த இன்ஸ்டன்ட் சில்லி புரோட்டா எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம பண்ணிடலாங்க. ஆகாஷ் சில்லி புரோட்டா பேக்லேயே இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ரொம்ப ஈஸியாக இதை பண்ணிடலாங்க. வாங்க இப்போ இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல இந்த பேக்கை கட் பண்ணி இதில் உள்ளது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இது கூடவே ஒரு மசாலா பாக்கெட் கொடுத்துருப்பாங்க, இதை யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. முதல்ல இது எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்ன பீசஸாக உடச்சிக்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நான் நல்லா சூடு பண்ணிக்கிறேங்க. இப்போ இதில் இந்த பரோட்டாக்கு தேவையான அளவு உப்பும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் எதுக்காக சேர்த்துக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் வந்து இந்த பரோட்டா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும், தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. உப்பும் எண்ணெயும் தண்ணியோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தாங்க நாம் இந்த உடச்சி வச்சிருக்கிற பரோட்டாவை சேர்த்துக்கணும். இப்போ இதில் நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கோங்க. கரெக்டாக 1-4 நிமிஷம் மட்டும் வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம உடச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1-4 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், பரோட்டா வந்து நல்லா கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஃபில்டர் பண்ணி மாற்றி எடுத்து வச்சிடலாம். பரோட்டாவை சுடுதண்ணியிலே ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாதுங்க, உடனே ஃபில்டர் பண்ணி மாற்றி எடுத்து வச்சுக்கணும், இல்லைனா ரொம்ப வெந்த மாதிரி ஆகிடும். இதை இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா 1 டம்ளர் அளவுக்கு ஒரு நார்மல் வாட்டர் வந்து இது மேலே சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். அடுத்ததான் 1 கடாயில் 6 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் இதில் 2 பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பாதி வதங்கினதும் 1 பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அடுத்ததாக 1 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் பெரிய தக்காளியாக இருக்கிறதுனால 1 தக்காளி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி வரைக்கும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா கடைசியாக இதில் பாதி குடமிளகாய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. குடமிளகாய் வந்து கடைசியில் சேர்த்துக்கோங்க, ஏன்னா குடமிளகாய் வந்து சீக்கிரமாக வதங்கிரும், அதனால் கடைசியில் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஆகாஷ் சில்லி புரோட்டா பேக்கெட்டோடு கொடுத்துருக்குற இந்த மசாலா பேக்கெட்டையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். மசாலா சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2-3 செகண்டுக்கு இந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த பரோட்டாவை சேர்த்துக்கலாங்க. அடுத்ததான் மிளகுத்தூள் வந்து நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நீங்கள் கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம இந்த பரோட்டா வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் தூவி நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை 1-5 நிமிஷத்துக்காவது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த மசாலா வந்து பரோட்டாவோட நல்லா சேர்ந்துடும். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் இந்த மசாலா எல்லாம் இந்த பரோட்டாவோட நல்லா மிக்ஸ் ஆகி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சில்லி பரோட்டா இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.